கோரிக்கை வைத்து தமிழ்நாட்டினுடைய சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தை பாஜக டெல்லி அரசு உடனடியாக அங்கீகரித்து அதை சட்டமாக மாற்றுவதற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்தோம். இங்கே பள்ளி தேர்வுகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு நீட் தேர்வை மட்டுமே நான் நடத்துவேன் என்று தனியார் கார்ப்பரேட் கம்பெனிகளினுடைய நலனுக்காக இந்த நீட் தேர்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி பாஜக அரசினுடைய மக்கள் விரோத கொள்கையை கண்டித்தோம். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற தமிழக மக்களினுடைய ஜனநாயக கோரிக்கையை முன்வைத்தோம். மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, விடுதலை தமிழ் புலிகள், தமிழ் புலிகள், கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட இயக்கங்கள் கட்சிகள் ஒன்றிணைந்து இன்று முதல் கட்டமாக இந்த பாஜக அரசை கண்டித்து சாஸ்திரி பவன் முற்றுகை போராட்டத்தை துவக்கி இருக்கின்றோம். இந்த போராட்டம் ஒரு துவக்க போராட்டமாக தமிழ்நாட்டிலே சென்னையிலே இப்பொழுது துவங்கி இருக்கிறது. பாஜக அரசு நீட் தேர்வை ரத்து செய்கின்ற வகையில் வரையிலும் தமிழ்நாடினுடைய சட்டசபை தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கின்ற வரையிலும் கல்வியை மாநில உரிமைக்கு மாநிலத்தினுடைய உரிமையின் கீழ் கொண்டு வருகின்ற அந்த பொதுப்பட்டியலுக்கு அவர்கள் கொண்டு சேர்க்கின்ற வரையிலும் இந்த ஜனநாயக போராட்டம் தொடரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். இந்த போராட்டம் ஒரு துவக்க போராட்டமாகத்தான் இப்பொழுது நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஜனநாயக அமைப்புகளும் கடந்த காலத்தில் எப்படி ஒன்று திரண்டு வீதிகளில் மக்கள் கோரிக்கைகளை முன்னெடுத்தோமோ அதுபோல இந்த நீட் அநீதிக்கு எதிரான அந்த போராட்டம் தொடரும். தங்கை அனிதா ஆரம்பித்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழின மாணவர்களினுடைய மரணம் என்பது சகிக்க இயலாததாக இருக்கிறது. இதற்கு முழு முதற் காரணம் பாஜக என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்படியாக தமிழ் மாணவர்களினுடைய எதிர்காலத்தை சிதைத்து மருத்துவ கட்டமைப்பை சிதைக்கின்ற ஒரு அராஜக மக்கள் விரோத தமிழின விரோத இந்த பாரத ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இந்த தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற வரை இந்த போராட்டம் பாரத ஜனதா கட்சிக்கு எதிராக தொடரும் என்பதை நாங்கள் இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சார், நீட்டுக்கு எதிரான விஷயத்தை பொறுத்தவரையும் திமுக அரசு சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி சட்டசபையில வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க, அதை அவங்க தான் வந்து அங்கீகரிக்காம ஏத்துக்காம இருக்காங்க. இப்ப மறுபடியும் அனுப்பியிருக்காங்க. முதலமைச்சரும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து நாங்க நீட்டுக்கு எதிராக வந்து குரல் கொடுப்போம்னு சொல்லிட்டு வராரு. இப்போதைக்கு திமுகவோட நடவடிக்கை உங்களுக்கு திருப்திகரமா இருக்குதா? நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை அடிப்படையில நீட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நீட்டினுடைய அந்த தேர்விலிருந்து விலக்கு பெறுவதற்கான சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திமுகவால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் என்பது திமுகவை சார்ந்தது மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளும் சேர்ந்துதான் இந்த கொள்கையை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தீர்மானம் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கோரிக்கை இருக்குன்னு தெரிஞ்சும் தமிழ்நாட்டில் வரி வாங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏன் இந்த நீட்டை இன்னைக்கு வரைக்கும் ரத்து பண்ணலை? 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு ரத்து பண்ணக்கூடிய மோடி அரசாங்கம், கொரோனாவை காட்டி மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டாம் என்று சொல்லுகின்ற மோடி அரசாங்கம் நீட் தேர்வை மட்டும் ஏன் நடத்துது?
விரோதி என்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான், மோடி அரசு மட்டும்தான். மோடி தான் தமிழகத்தின் விரோதி என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகிறோம். இப்பொழுதும் அதான் உண்மையாகிக் கொண்டிருக்கிறது. இது அராஜகமானதுங்க. அதாவது மக்கள் சொல்றாங்க, இது வேண்டாம் சொல்றாங்க. நீட் தேர்வு வேண்டாம் என்று மக்களுடைய கோரிக்கை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தேர்தலை எதிர்கொண்டு இங்க இருக்கிற கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. இந்த நீட் தேர்வு வேண்டும் என்று அவர்கள் அமைத்த கூட்டணி தோல்வியை தழுவியிருக்கிறது. இதை தவிர வேற என்ன வேணும்? மக்கள் மன்றத்தில் இந்த விடையை தவிர வேற என்ன வேண்டும்? ஆகவே வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழர்கள் விரோதமாக இருக்கிறது. அண்ணாமலை எல்லாம் தமிழ்நாட்டின் அரசியல் தலைவராக நாங்கள் பார்க்கலைங்க. அவர் வேண்டுமென்றால் ஒரு மேகதாதுக்கு போராட்டம் நடத்துறாரு. தமிழ்நாட்டுக்கு பதில இந்தியா தானே கர்நாடகாவில் இருக்கு. இந்தியாவுக்குள்ள தானே கர்நாடகம் இருக்குது. தன்னை இந்தியன் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கர்நாடகத்தில் இருந்து போராட்டம் பண்ணி காமிக்கணும் மேகதாதுக்கு எதிராக. அதையெல்லாம் பண்ணி, ஏன்னா அங்கேதான் பாஜக ஆட்சி இருக்கிறது, அவர் கட்சியின் ஆட்சி தான் அங்கே இருக்கிறது. அது மேகதாட்டுக்கு எதிராக கர்நாடகத்தில் பெங்களூரிலே அவர் போராட்டம் நடத்தி தாங்களும் இந்தியர், அவரும் இந்தியர், தானும் இந்து, அவர் இந்து என்பதெல்லாம் நிரூபித்து காட்டட்டும் அப்புறம் பார்ப்போம். ஆகவே அண்ணாமலை அவர்களை எல்லாம் நாங்கள் வந்து, அதாவது ஊடகத்தெல்லாம் நான் கையில் எடுப்பேன் கட்டுப்படுத்த சொல்லக்கூடிய ஒரு நபர் எல்லாம் ஜனநாயக நபராகவும் பார்க்க முடியாது, ஒரு கட்சி தலைவராகவும் நாங்கள் பார்க்க முடியாது. சார், பன்வாரிலால் புரோஹித் மாறிட்டு இப்போ புது கவர்னர் ஆளுநர் வந்து வந்திருக்காரு. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையும் முக்கியமான கோரிக்கைகள் ஏழு பேர் விடுதலை ஆகட்டும், நீட் தேர்வு ஆகட்டும், எல்லாமே வந்து ஆளுநர் கையெழுத்து ஒப்புதலோட இருக்குது. இப்போ வந்திருக்க புது ஆளுநர் வந்து முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாகவும் இருக்காரு, உளவுத்துறையில இருந்து வந்திருக்காரு. அது போக அவர் மேல நாகாலாந்து விவகாரத்தில் நிறைய விமர்சனங்களும் வருது. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ உள்ள ஆளுநர் மாற்றம் ஆட்சி மாற்றிய நேரத்தில் வந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க? அது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் என்பது மக்கள் ஜனநாயக ரீதியாக கடந்த ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்திருந்த அதிமுக அகற்றிவிட்டு திமுக ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படை பாஜகவை நிராகரித்திருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மக்களினுடைய கோரிக்கை நிராகரிக்கக்கூடிய எந்த ஆளுநரையும் எதிர்த்து தமிழ்நாடு போராட்டம் கண்டிருக்கிறது. இனிமேலும் களம் காணும். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியில் ஐபிஎஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் பாரதிய ஜனதா கட்சியோட ஐபிஎஸ் அதிகாரி எப்படி இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆகவே அதையெல்லாம் வைத்துக்கொண்டு இங்கே தங்களுடைய பிம்பத்தை கட்டி எழுப்புவது என்பது சாத்தியம்.